ஓம் கம் கணபதியே நமக. ஓம் ஸ்ரீ காஞ்சி மகா பெரியபா சரணம் சரணம். ஓம் ஸ்ரீ சங்கரானந்த சத்குரு சரணம் சரணம். குருவடி சரணம் திருவடி சரணம். ஓம் ஸ்ரீ நவக்கரகதாபதாபியோ நமோ நமக. யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். அஸ்ட்ரோ தங்கவேல் டிவி சார்பாக ஜோஸ்தில எஸ் தங்கவேல் வழங்கும் உங்களது 27 நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட கோயில். அதிர்ஷ்ட கோயில் என்றால் அஸ்வினி நட்சத்திரம் என்றால் 8வது நட்சத்திரம் பூச நட்சத்திரம். உங்களது 8வது நட்சத்திரத்தை இயக்குங்கள் என்று சொல்வதற்கில்லை. 8வது நட்சத்திரம் அதாவது தாராபலன் அமைப்பிலேயே மிகவும் சிறப்பானது. சிறப்பானது இன்னும் இருக்கிறது. இருந்தால் 8வது நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது அதுக்கு பவரே தனி. அதாவது வந்து 100 வாட்ஸ் பல்ப் பெரியதை விட அதாவது உங்களுக்கு வந்து நன்றாக துணை புரிந்து இந்த பதிவு என்னுடைய அமைப்பிலே பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக அமையும். 8வது நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். இயக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு எளிய பரிகாரம் மூலமாக அதே மாதிரி அதுக்கு உண்டான கோயில் உங்களுக்கு 8வது நட்சத்திரம் என்ன என்பதை பற்றி ஒரு சிறப்பான ஒரு காணொலி. உங்கள் அனைவருக்கும் பணிவான சிறப்பான வணக்கங்கள். ஒன்று பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது குமாரசாமி ஜோதிட அமைப்பு முறை. அஸ்வினி நட்சத்திர அன்பர்களே, உங்களுக்கு 8வது நட்சத்திரம் பூஷ நட்சத்திரம் குச்சனூர் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் பணப்பிரச்சனை மற்றும் உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய நடைபெறாமல் இருக்கக்கூடிய காரியம் எல்லாம் சிறப்பாக நடந்துவிடும். அது வந்து நீங்கள் 27 நட்சத்திரத்துக்காரே எல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கங்க. உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சவரும் அந்த நட்சத்திரம் கோயில் இதை சொல்கிறேன். இன்னும் 3 அமைப்பு இருக்கிறது. அந்த 3 அமைப்பையும் இன்று சொல்லிவிடுகிறேன். பரணி நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஆயில்யம் திருப்பரங்குன்றம் திருமுருகனை வணங்க வேண்டும். கிருத்திக நட்சத்திரம் மக நட்சத்திரம் சிதம்பரம் நடராஜ பெருமானை வணங்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் பூர நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் பூரம் திருமணஞ்சேரி சுவாமியை வணங்க வேண்டும். மிரிசேஷ நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் மூலனூர் வஞ்சியம்மன் கோயில் மிகவும் சிறப்பு பெற்ற கோயில். அந்த கோயில் வணங்கினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கும். நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி எந்த வெளிநாட்டில் இருந்தாலும் சரி இதுதான் ஒரு மேட்ரு. அதாவது இந்த டாப்பிக்கில் எடுத்து வச்சு பேசும்போது திருவாதிரைக்கும் புனர்பூஷத்துக்கும் ரெண்டுக்கும் ஒரே கோயில். ஆனால் திருவாதிரைக்கு வந்து அஸ்த நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் ஆனால் திருவாரூர். அதே மாதிரி வந்து புனர்பூஷத்துக்கு சித்திரை அது திருவாரூர். அப்போ வந்து அந்த நட்சத்திர வார அன்னைக்கு நீங்கள் அந்த அர்ச்சனை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வாழ்க்கையில் எல்லா விதமான வளமும் கிடைக்கும் என்று குமாரசாமி ஜோதிடத்திலே ஒரு சிறப்பாக உள்ளது. குமாரசாமி ஜோதிட அமைப்பில் இன்னும் நிறைய வெடிகள் உள்ளன வரும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டிருக்கும். அதே மாதிரி வந்து பூச நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் வார அன்னைக்கு திருவாணி கோயில் வழிபாடு நீங்கள் திருச்சியிலே இருக்கக்கூடிய திருவாணி கோயில் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகும். ஆயில்ய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் மதுரை சோழவந்தானியில் இருக்கிற கோயில் வழிபாடு மிக அவசியம். மக நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் வரும்போது திருவடை மருதூர் சுவாமியை வணங்க வேண்டும். பூர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் வர அன்னைக்கு அதுவும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது பல்லட மங்கள பரமேஸ்வரி கோயிலுக்கு வந்து வணங்கினீங்களே என்று சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும். இல்லை என்றால் நீங்கள் வந்து கூகுளில் தேடினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். பல்லடம் வந்து கோயம்புத்தூருக்கு அருகிலும் இருக்குது திருப்பூருக்கு அருகிலும் இருக்கிறது மிகவும் பக்கமாக இருக்கிறது. அதே மாதிரி உத்தர நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரம் மூலம் மதுரை மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சியை வணங்குவது மிகவும் சிறப்பு. மதுரையில் இருக்கக்கூடிய அனைத்து கோயில்களும் அதாவது வந்து பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்கக்கூடிய கோயில் எந்த கோயில் வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம். அதே மாதிரி வந்து அஸ்த நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் அதிர்ஷ்ட நட்சத்திரம் திருநாவலூர். அதே சித்திர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் அதிர்ஷ்டம் தர்மபுரம். சுவாதி நட்சத்திரம் சுவாதி நட்சத்திர அன்பர்களே திருவோண நட்சத்திரம் வர நாளன்று தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மன் திண்டுக்கல் மாவட்டத்திலே இருக்கிறது தெத்துப்பட்டி ராஜகாளி அம்மனை வணங்குங்கள். விசாக நட்சத்திரம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அவிட்டு நட்சத்திரம் வரும் நாளில் கொடுமுடி சென்று வழிவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் மற்றும் உங்களிடம் எந்த பிரச்சனை கேஸு கோர்ட்டு வம்பு வழக்கு பிரச்சனை எது இருந்தாலும் தீர்ந்து போகும் என்று கூறப்படுகிறது. நீங்கள் ஒரு தடவையே செஞ்சால் போதுமானது என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு சௌகரியம் இருக்கிற போதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரு வருஷத்தில் தான் அந்த பலன் கிடைக்கும். சும்மா வந்து சூரியன் வந்து 12 அதாவது 360 டிகிரி வரைக்கும் 12 மாதம் ஆகிறது. ஒரு வருடம் முடிந்த அளவு செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அப்படி முடியாதவங்க 3 மாதத்துக்கு ஒரு தடவை கூட நீங்கள் வந்து வேண்டிக்கலாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா விதமான உங்கள் ஜாதகத்தில் எந்த திசையோ நடக்குது அஷ்டமாதிபதி திசை நடக்குது எந்த திசை நடக்குது முதல்ல 8வது நட்சத்திரத்தை
இயக்க வேண்டும் என்று சொல்லவில்லை. வழிபட பழகுங்கள், இயக்குங்கள் என்று சொல்றது அது முடியாது, கடவுளால் தான் இயக்க முடியும். ஜோதிட மூலம் இந்த நட்சத்திர அமைப்பிலே இயக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இதுதான். அதே மாதிரி வந்து அனுஷ நட்சத்திரம் சதய நட்சத்திரம் இங்கே திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் நாமக்கல் மாவட்டத்திலே இருக்கிறது. திருச்செங்கோடு எம் சிவபெருமான், அதாவது வந்து உமையூர் பாகனாக வீற்றுள்ள இடம், அருமையான கோயில். அந்த திருச்செங்கோட்டிலே வந்து வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை அமையும், சிறப்பான அமைப்பு அமையும். கேட்டை நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் மாரணிக்கு காஞ்சி காமாட்சியை வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக இருக்கும். மூல நட்சத்திரம் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நட்சத்திரம் உத்திரட்டாதி. திருவையாறு போய் நீங்கள் வந்து வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு எல்லா இதுவும் சிறப்பாக நடக்கும். பூராட நட்சத்திரம் ரேவதி நட்சத்திர வாரணிக்கு ஓமாம்புலியூர், சென்னை அருகில் சென்னையிலே இருக்கிறது, ஓமாம்புலியூர் சுவாமியை வழிபடுவதே மிகவும் சிறப்பு. உத்திராட நட்சத்திரம் அஷ்டபதி நட்சத்திரம் வர்றன்னைக்கு திருநள்ளாறு ஸ்ரீ தர்பராயணேஸ்வரர் சுவாமியை வழிபடுவது மிகவும் சிறப்பு. திருவோண நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் வர்றன்னைக்கு திருவாலங்காடு, அதுவும் மதுராந்தகத்துக்கு அருகில், அதே மாதிரி வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி தவிட்ட நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் வர்றன்னைக்கு திருநாகை என்ற கோயில் அற்புதமான கோயில். அந்த கோயிலில் சென்று நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பிரச்சனை சில கஷ்டங்கள் எந்த கஷ்டம் என்றால் நீங்கள் உங்களுக்கு நன்மை நடக்கும். சதயம் ரோகிணி நட்சத்திரம் வாரணிக்கு திருநாகேஸ்வரம் போய் வழிபடுங்கள். அதே பூரட்டாதி நட்சத்திரம் மிருசேஷ நட்சத்திரம் வாரணிக்கு கதிராமங்கலம் துர்க்கை போய் வழிபடுங்கள். உத்திரட்டாதி நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் வாரணிக்கு திருக்குள்ளிக்காடு சுவாமியை வழிபடுங்கள். ரேவதி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் வாரண்டு ஆலங்குடி சென்று வழிபடுங்கள். சரி, உங்களுக்கு வந்து அதாவது வந்து அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வசதி இருந்தால், அதாவது நான் உங்ககிட்ட வசதி இருக்கு இல்லைங்கிறதால நான் சொல்ல முடியாது, உங்கள் மனசுக்கு திருப்தி இருந்தால் நீங்கள் ஒரு தடவை சும்மா வழிபட்டு பாருங்கள். ரெண்டாவது தடவை வந்து ஒரு சாம்பார் சாதம் தானம் பண்ணுங்கள், அது உங்கள் தகுதி அளவுக்கு அந்த கோயிலே இருக்கக்கூடிய குருக்கள்கிட்டயே சொல்லி நீங்கள் பண்ணுங்கள். 27 நட்சத்திரத்துக்கு அப்படியே வரிசையாக சொல்லிடுறேன். பரணி நட்சத்திரம் மோர் வத்தல் குழம்பு, அந்த குறிப்பிட்ட கோயில் உங்களுக்கு என்ன கோயில் சொல்லியிருக்கோம் அந்த கோயிலில் கொடுங்க. அதே மாதிரி வந்து கிருத்திகை நட்சத்திரம் கீரை அவியல் பண்ணி கொடுங்க. ரோகிணி நட்சத்திரம் பலாப்பழ இனிப்பு சாதம் கொடுங்க, உங்கள் பிரச்சனை தீர்ந்து போகும். மிருசேஷ நட்சத்திர அன்பர்களே புளியோதரையை கொடுங்கள், உங்கள் பிரச்சனை தீர்ந்து போகும். திருவாதிரை நட்சத்திரம் தேங்காய் சாதம் கொடுங்கள். புனர்பூச நட்சத்திரம் சர்க்கரை பொங்கல் தானம் கொடுங்கள் அந்த கோயிலிலே. பூச நட்சத்திரம் பருப்பு பொடி சாதம், சாமிக்கு நைவேத்தியம் செஞ்சு கொடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஆயிலி நட்சத்திரம் கருவேப்பிலை பொடி சாதம், மக நட்சத்திரம் வெண்பொங்கல், பூர நட்சத்திரம் மாங்காய் சாதம், உத்திர நட்சத்திரம் அதிரசம், அஸ்த நட்சத்திரம் போலி, சித்திரை நட்சத்திரம் கடலை மாவில் கடல்மா வந்து ஒரு 2-3 பாக்கெட் வாங்கி தானம் கொடுத்தா கூட போதும், உங்களுக்கு அன்றைக்கு ஒரு சிறப்பான அந்த அதாவது வந்து அதுலேருந்து ஒரு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து சுவாதி நட்சத்திரம் அரிசிமா கேசரி, இதெல்லாம் பண்டைய நூல்களிலே கொடுக்கப்பட்டுள்ளது. சுக்குமாரசாமியும் வந்துள்ள நூல்களிலே கொடுக்கப்பட்டுள்ள ஒரு சமாச்சாரங்கள் தான். அதே மாதிரி வந்து விஷாக நட்சத்திரம் அவள், அதே வந்து அனுச நட்சத்திரம் சேவை, கேட்டை நட்சத்திரம் புட்டு, மீல மூல நட்சத்திரம் உளுந்து பச்சனம், உளுந்தில் வடை பண்ணி கூட கொடுக்கலாம். பூராட நட்சத்திரம் கொத்துமல்லி சாதம், உத்திராட நட்சத்திரம் மஞ்சள், அதாவது மஞ்சள் சாதம். மஞ்சள் சாதம்னா அதாவது செய்வாங்க சும்மா வந்து தக்காளி சோறு இந்த மாதிரி அதெல்லாம் எது கலக்காமல் மஞ்சள் சாதம் பண்ணி அதுக்கு உப்பு கப்பெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு சுவையாக பண்ணி கொடுக்கறது மிக விசேஷம். திருவோணம் நெல்லிப்பொடி சாணம் தானம் பண்ணிங்கன்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். அவிட்டம் வற்றல் குழம்பு, வற்றல் குழம்பு நீங்கள் செய்ய தெரியாட்டி ஒரு கடையில் சொல்லி கூட செய்ய சொல்லி நீங்கள் வந்து தானம் கூட கொடுக்கலாம், அந்த கோயில் தலைவாசல் இருந்து தானம் கொடுத்தா கூட போதும். சதயம் தயிர் தானம் கொடுக்க சொல்கிறோம். பூரட்டாதி பருப்பு எந்த பருப்பு வேணாலும் கொடுக்கலாம். அதே மாதிரி வந்து உத்திரட்டாதி களிக்கூழ், அதாவது இப்போல்லாம் ஈஸியாக கிடைக்குது, முதல்ல எல்லாம் இதெல்லாம் சும்மா ரோடு ரோடு சும்மா வித்துக்கிட்டே இருக்கிறாங்க, அந்த களிக்கூழ் சம்மந்தப்பட்ட இதை வந்து தயார் பண்ணி கொடுத்தீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பால் சாதம் தானம் கொடுத்தால் மிகவும் அருமையாக இருக்கும். சரி, அபிஷேகம் பண்ணுறது எப்படி? அஸ்வதி பாலாமிரதம், பரணி பாலில் இது பண்ண வேண்டும், கிருத்திகை தயிர், உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வழிபட்டு தான் நீங்கள் இந்த வேலையெல்லாம் செய்யணும், மறந்துடாதீங்க. கிருத்திகை நட்சத்திர தயிர், ரோகிணி நட்சத்திரம் வந்து நெய் அபிஷேகம், இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச தெய்வம் என்பது ஒன்று தான். நீங்கள் ஒரே ஒரு நம்பிக்கையோடு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிக்கோ அந்த தெய்வத்துக்கு வந்து இந்த இதை வந்து உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து மிருசேஷ நட்சத்திரம் சர்க்கரை சம்பந்தப்பட்டது, அதாவது ஒரு கரும்பு சர்க்கரையிலே இல்லை அப்படி என்றால், அதாவது வந்து கரும்பு சர்க்கரையிலே ஒரு பால் கலந்து ஒரு இது பண்ணிங்கன்னா ஒரு அபிஷேகம் பண்ணுறது மிக விசேஷம். திருவாதிரை தேன அபிஷேகம் பண்ணுங்கள், புனர்பூஷம் கரும்பு சாறு பண்ணுங்கள்,
பூஷம் பழச்சார் எந்த பழச்சாறு வேணாலும் பண்ணலாம், ஆயிலியம் இளநீரை பண்ண வேண்டும். மக நட்சத்திரம் சாப்பாடு, சாப்பாட்டுனால் அதாவது வந்து அன்னாபிஷேகம் பண்ணுறது என்று சொல்வார்கள், அந்த மாதிரி வந்து சாப்பாடு உங்களால் முடிஞ்சது சாமிக்கிட்ட வச்சு எடுத்தால் கூட போதும், போது ஐயர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க அந்த மாதிரி. அதே பூரம் விபூதி, விபூதி பாக்கெட் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ண சொல்ல வேண்டும். உத்தர நட்சத்திரம் சந்தனம் பண்ண சொல்ல வேண்டும். அதே மாதிரி வந்து ஹஸ்தம் வில்வ இலையில் இதை பண்ண வேண்டும். சித்திரை சகசர தாரை என்றால் ஆயிரம் தாரை, அந்த கோயிலிலே அதாவது வந்து தாரை அதாவது அந்த பகவானுடைய தாரை என்று சொல்லி அந்த இரும்பிலே செய்த ஒரு ஒரு பொருள் அங்கே கடையிலே கிடைக்கும். அதாவது வந்து கிருஷ்ணர் கோயில் எல்லாம் அடிக்கடி அதை போடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த கோயில் உங்களுக்கு பிடிச்ச கோயிலில் வந்து ஆயிரம் தாரை என்ன பண்ணுவீங்களா தெரியாத, அது வந்து ஆயிரம் தாரை போட்டீங்க என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும். சுவாதி சொம்பு ஜலம் தானம் பண்ணுங்கள், ஒரு சின்ன சொம்பு வாங்கி அந்த ஜலத்தை வந்து அந்த பகவான் மேலே கொடுத்துட்டு அந்த கோயிலே தானம் கொடுத்துருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். விசாகம் சங்கு ஜலம், அதே மாதிரி வந்து சங்கில் வந்து தண்ணி ஊற்றி இது பண்ணுறதுக்கு ஒரு சங்கை வாங்கி தண்ணி ஊற்றி இது பண்ண சொல்லி அந்த கோயிலே அதை கொடுத்துருங்க அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து அனுஷம் வந்து பன்னீர் கேட்டை வந்து அதாவது சும்மா ஒரு குண்டு மணி தங்கமாவது உள்ளே போட்டு ஒரு சொம்பில் ஒரு தானம் கொடுத்த மாதிரி இருக்குது. நீங்கள் அது ஒரு தடவை பண்ணால் போதும், இது வந்து ரொம்ப தங்கம் அன்றைக்கி போகிற வேலைக்கெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. தங்கம் எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியாக கிடைக்குதோ அதை வாங்கி கொடுத்து அதில் போட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி மூலம் வெள்ளை கட்டி சின்ன கட்டியாக அதை ஒன்று வாங்கி அதுக்குள்ளே போட்டு அதில் வந்து இது பண்ணணும். கும்ப ஜலம் அதாவது வந்து ஒரு கும்பம் வாங்கி உங்கள் தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு கும்பம் வாங்கி கும்பத்தில் ஜலம் கொடுக்க வேண்டும். அதே மாதிரி வந்து உத்திராடம் வாசனை தைலம் பன்னீர் புஷ்பம் இந்த மாதிரி இந்த சென்ட்டு போட்டிருக்கிறது இதெல்லாம். அதே மாதிரி வந்து திருவோணம் மாப்பொடி பச்சரிசி மாவிலே வந்து அந்த தெய்வத்துக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். அதே மாதிரி வந்து அவிட்டம் நெல்லி அதாவது வந்து நெல்லி பருப்பு பொடி, நெல்லி பருப்பு அதை நெல்லியினுடைய பருப்பு இருக்குது, நெல்லியினுடைய விதை எடுத்து பருப்பு எடுத்து அதில் வந்து பருப்பு பொடி செய்து இது பண்ண சொல்கிறோம், அது கிடைக்கிது பல கடையில். சதயம் மஞ்சள் பொடி, ஊரட்டாதி திருமஞ்சன பொடி, உதிரட்டாதி பஞ்சக்கவ்யம், ரேவதி பஞ்சாமிரதம், இந்த சொல்லக்கூடிய அமைப்பிலே நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் 27 நட்சத்திரத்துக்கும் சொல்லியுள்ளேன். இந்த 27 நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் தகுதி அளவுக்கு பண்ணுங்கள், அதுக்காக பெருசாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பண்ணி செய்து பாருங்கள். ஒரு வருடத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை கோல்டன் பீரியட் அமையும் என்று கூறிக்கொண்டு அடுத்தபடியாக உங்கள் நட்சத்திரத்துக்கு 22 நட்சத்திரம். அப்போ 22 நட்சத்திரத்தை இப்போ வந்து ராகு பகவான் கேது பகவான் பயிற்சியாக போகிறார், சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறார், சூரியன் மாதத்துக்கு ஒரு தடவை பயிற்சியாக போகிறார், சந்திரன் வந்து 2.5 நாளைக்கு ஒருக்கா ஒரு நட்சத்திரத்தில் விலகி போகிறார். அப்போ வந்து இந்த நட்சத்திரத்தில் என்ன நல்ல கிரகம் வந்தாலும் சரி கெட்ட கிரகம் வந்தாலும் சரி நீங்கள் உஷாராக இருக்கணும். உங்கள் ஜாதகத்துக்கு என்ன காரகத்துவம் வர்றாரோ 22 நட்சத்திரம் அந்த காரகத்தினால உங்களுக்கு பிரச்சனை வரும், நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்கள் நட்சத்திரம் எதுன்னு மனசில் தெரிஞ்சுக்கங்க, பஞ்சாங்கம் பார்க்க தெரிஞ்சவங்களாக தான் பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஜாதகம் பார்க்குற போது ஒரு ஜோதிடர் வந்து கேட்டு நீங்கள் வந்து அதாவது குறிச்சே வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஒரு மாதத்தில் இந்த மாதத்தில் வந்து இத்தனாம் தேதி வருது அப்படிங்கிறது சாதாரணமாக குறிச்சு வைக்கலாம், அதுலெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அஸ்வின் நட்சத்திரக்காரர்களே, திருவோண நட்சத்திரம் நடப்பில் இருக்கும் என்று, திருவோண நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு 22 நட்சத்திரமாக வர்றதுனால கௌரவ பாதிப்பு வரும். அப்போ அன்னைக்கு வந்து இந்த புதிய காரியம் இதெல்லாம் எது பண்ணவே கூடாது. ஒரு நல்ல நியாயம் பசங்க போனாலும் சரி, ஒரு பேங்க் போய் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போனாலும் சரி, இல்லை வந்து ஒரு தொழில் ஆரம்பித்தாலும் சரி, 22 நட்சத்திரத்தை மட்டும் தயவுசெய்து ஆரம்பிச்சிடாதீங்க. பரணி வந்து அவிட்டம், கிருதி வந்து சதயம், ரோஹிணி வந்து பூரட்டாதி, மிருசிஷம் உத்தரம், அதே மாதிரி வந்து திருவாதிரை ரேவதி, புனர்பூஷம் அஸ்வினி, பூசம் பரணி, ஆயுதம் கிருத்திகை, மகம் ரோகிணி, பூரம் மிருகசீர்ஷம், உத்தரம் திருவாதிரை, அஸ்தம் புனர்பூஷம், சித்திரை பூஷம், சுவாதி ஆயில்யம், விஷாகம் மகம், அனுஷம் பூரம், கேட்டை உத்தரம், மூலம் அஸ்தம் பூராடம் சித்திரை, உத்தராடம் சுவாதி, திருவோணம் விஷாகம், அவிட்டம் அனுஷம், பூரட்டாதி கேட்டை, உத்திரட்டாதி மூலம், ரேவதி வந்து பூராடம். அப்போ இந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் பொழுதோ அல்லது ராகு கேது பிரவேசிக்கும் பொழுதோ, அதே மாதிரி வந்து சனி பகவான் பிரவேசிக்கும் பொழுதோ அல்லது வந்து அந்த பௌரணிக்கு மாந்தி வந்து கரெக்டாக அந்த நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து என்ன நிகழ்ச்சி வரும் என்பதை நீங்களே தெரிந்து கொள்வீர்கள். கொஞ்சம் நீங்களும் கட்டாயமாக தெரிந்து கொண்டீர்கள்னு சொன்னால் விபத்தை தடுக்கலாம், வரக்கூடிய பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கலாம். அதற்காகத்தான் இந்த பதிவு.
அப்போ வந்து நீங்கள் இந்த 22வது நட்சத்திரம் எது என்று தெரிந்து கொண்டு அன்றைக்கு ஒரு புதுக்காரியம் ஆரம்பிக்கிறதோ, உங்கள் குழந்தைகளை எதற்காக சேர்த்துவதோ, ஒரு கல்விக்கு சேர்த்துவது அல்லது ஒரு கோயில் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு போவதோ, ஒரு கிரை சம்மந்தப்பட்ட விஷயம் போவது, அதே மாதிரி வந்து புதுசாக விவசாயிகள் ஒரு விவசாயம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நஷ்டங்கள் வராது, கஷ்டங்கள் வராது. ஆகவே உங்கள் அனைவருக்கும் பணிவான நன்றி கூறி ஜோஸ்தில சே தங்கவேலு நன்றி வணக்கம். உங்கள் அனைவருக்கும் அதாவது கொரோனா பற்றி பயப்பட வேண்டாம், கொரோனா வந்து 60% ரெடியாகிவிட்டது, இன்னும் 40% தான் இருக்கிறது, கண்டிப்பாக அதிவிரைவில் சரியாகும் என்று கூறிக்கொண்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் அனைவரது நல்லாதரவுடன் ஜோஸ்திலக் தங்கவேல், 96 26 33 7 556. நீங்கள் அனைவரும் 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ தங்க தண்டபாணி வணங்கி மீண்டும் மீண்டும் சிறப்பு வீடியோவில் சந்திப்போம். நன்றி வணக்கம்.